நமஸ்காரம். இப்போ நடராஜன் பத்தில் பாடல் 5 பார்க்க போகிறோம். நொந்து வந்தென் என்று ஆயிர சொல்லியும் செவியென்ன மந்தமுண்டோ, நுட்பநெறி அறியாத பிள்ளையை பெற்ற பின் நோக்காத தந்தையுண்டோ, சந்தத்தம் தஞ்சமென்று அடியை பிடித்த பின் தளர்கிற நெஞ்சமுண்டோ, தந்தி முகனர் முகன் இரு பிள்ளை இல்லையோ, தந்தை நீ மலடுதானோ, விந்தையும் ஜாலமும் உன்னிடம் இருக்கிறதே, வினையென்று மறுக்கிலேனே வேதமும் சாஸ்திரமும் உன்னையே புகழுதே, வேடிக்கை இதுவல்லவோ, இந்த உலகு ஈரேலும் அளித்தாய் சொல்லு, இனி உன்னை விடுவதில்லை, ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாள் நடராஜனே. இதனுடைய விளக்கம் பார்க்கலாம். இந்த பாடலில் நம்ம வந்து ஒவ்வொரு லைன் லைன் பையாக பார்க்கலாம். முதல்ல இந்த செகண்ட் இந்த தேர்ட் ஃபோர்த்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு டைம் வந்து மொத்தமாக சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, ஏன்னா அந்த பாட்டிலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வர பாட்டிலேருந்து லைன் பை லைன் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லைனில் பாருங்கள், நொந்து வந்து அந்த லைன் பார்த்தீங்கன்னா, நான் மனம் நொந்து இங்கு வந்துள்ளேன், உனக்கு ஆயிரத்திற்கு மேலாக பலமுறை நான் எடுத்து கூறினேன். இது முதல் லைன். ரெண்டாவது லைனில், உன் காதில் அது கேட்கவில்லையா, நான் உன் இருக்காதும் கேட்காதா செவிடா என்று, இது வந்து ரெண்டாவது லைனில் இருக்குது. மூணாவது நாலாவது லைன் பார்த்தீங்கன்னா, அறியாத பிள்ளையை பெற்ற பின் வருத்தப்படாத தாய் தந்தை இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது ரெண்டாவது பேராகிராஃபில், எப்பொழுதும் உன் இரு திரு அடியை அடைக்கலம் என்று பிடித்தேன், மனம் தளர விடுமா, பிடித்த பின் மனம் தளர விடுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது ரெண்டாவது பேராகிராஃபில் ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டு லைன். அடுத்தது ரெண்டு லைன் பார்த்தீங்கன்னா, யானை முகம் கொண்ட பிள்ளையாரும் ஆறுமுகம் பெற்ற முருகன் இரண்டு பிள்ளைகள் உனக்கு உண்டு, நீ அவர்களுக்கு தகப்பன் அல்லவா, இல்லை பிள்ளை பெறாத மலடா என்று கேட்குறாங்க. அடுத்தது மூணாவது பேராகிராஃபில், உன் செயலை பார்த்தால் எனக்கு வியப்பா அல்லது மாய வித்தையா என்று புரியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு ரெண்டு லைன், அடுத்த ரெண்டு லைனில் வேத சாஸ்திரம் இருக்குது பாருங்கள், நான் செய்வது தெரியாமல் மயங்குகின்றேன், ஆனால் ரிக் யஜு சம அதர்வனம் நான்கு வேதம் கற்பம் ஜோதிடம் வியாக்கரணம் நிறுத்தம் சிட்டை சந்தபிஸ்தம் என்ற ஆறு சாஸ்திரமும் உன் வீர தீர்த்தையை புகழ்ந்து கூறுகின்றவே அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மூணாவது பேராகிராஃப் ஃபுல்லாகவே சொல்கிறாங்க. இவைகள் புகழ்வது எனக்கு வேடிக்கையாக உள்ளது அப்படின்னு மூணாவது பேராகிராஃபில் நாலாவது லைனில் சொல்கிறாங்க. அடுத்தது நாலாவது பேராகிராஃப் பார்க்கலாம், இந்த அதலம் விதலம் என்ற கீழ் பாதாளம் ஏழு உலகங்களையும், பூலோகம் புவலோகம் என்ற மேல் சொர்க்க உலகம் ஏழு சொர்க்க உலகம் உள்ள 14 உலகமும் படைத்து காத்து என்று நூல்கள் பல நூல்கள் கூறுகின்றது. இது நாலாவது லைனில் ஃபஸ்ட்டு ரெண்டு லைனில் சொல்லுது. அப்புறம் லாஸ்ட் ரெண்டு லைனில், இவ்வளோ செய்த உன்னை இனி நான் விடமாட்டேன். இதாங்க, பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே இது போய் சேரணும். லைக் பண்ணுங்கள், சப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நன்றி. எனக்கு ரெண்டாவது சேனல் இருக்குது, சேனல் லிங்க்கில் இருக்கும், அது சப் பண்ணுங்கள்.